இன்றைக்கி நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கணும் நான் ஆசிர்வாதத்தை வார்த்தை நான் பேசுனேன்னா அது கண்டிப்பாக விளைச்சல் என்ன பண்ணும் வரும் விளையாமல் இருக்கவே இருக்காது வார்த்தை விளைச்சல கொடுக்காம இருக்காது அப்போ நான் வார்த்தை விதைக்கிறது என் மேலே விலையை சேருது அவர் தாபிதா அப்படி பேசி பேசியே எல்லா ஆசிர்வாதத்தையும் சுதந்தரிச்சார் எல்லா ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான் எவ்வளோ எதை எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் ஒடுக்கப்பட்ட நிலை கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது மாத்திரமல்ல துரத்தப்பட்ட நிலை எல்லா நிலையும் மோசமா இருந்தது இருக்கிறதுக்கு இடம் இல்ல வாழ்வதற்கு வழி கிடையாது இன்னும் போனா உசுருக்கு உத்தரவாதம் இல்ல எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவன் ஒன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டான் கடவுள் எப்படிப்பட்டவர் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம பேசி பேசி அப்படிப்பட்ட கடவுளை அவன் அனுபவிச்சான் கத்தருடைய அவன் அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் என் கடவுள் யாரு நான் ஆராதிக்கிற தேவன் யாரு நான் நம்புகிற தேவன் யாரு அந்த தேவனை நான் நம்புறேன் அந்த தேவனுடைய வார்த்தையை நம்புறேன் நிறைய பேர் ஆண்டவரை தான் நம்புறான்னு சொல்றாங்க கரெக்ட் ஆனா ஆண்டோட வார்த்தையை நம்புறேன்னு சொல்லணும் இனிமேட்டு பைபிள் எடுத்துக்கலாமா கரங்கல்ல வார்த்தை சொல்லுகிறது மனுஷன் தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் இயேசு நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன் ஆமேன் திருப்பூர் மல்கியா மூன்று பத்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகிருக்கும்படி தசமாக எல்லாம் கொண்டு வாருங்கள் அப்பொழுது அவன் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வரிசிக்க மாட்டோன என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அமேன் அப்போ இந்த அருமையான வேலையில் மீண்டும்மா இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வாதங்களை கொடுக்குற தேவனாய் இருக்கிறார் அமேன் அப்போ எது கொடுத்தாலும் ஒரு அளவோடு கொடுக்குறவரால் அளவுக்கு அதிகமாக கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார் அதான் கொடுக்கறதை பற்றி சொல்லும்போது கொடுங்க பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குளிக்கி சரிந்து விழும்படி அப்போ கொடுக்கறதை அப்படியே கொடுக்கறவரல்ல அதற்கு மிகுதியாய் ஒன்றை கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார் அதனால் இந்த கால வேலை நல்லா விளைக்கணும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் எனக்கு ஆசிர்வாதம் உண்டு நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் ஆசிர்வாதத்துக்கு சொந்தக்காரன் நான் ஆசிர்வாதத்தை சுதந்தரிக்கிறவன் எப்படி சுதந்திரிக்கிறது எப்படி சொந்தம் கொண்டாடுவது எப்படி அதை நான் பற்றி அதை பெற்றுக்கொள்வதுன்னா ஆசிர்வாதத்தின் வார்த்தையில் நான் என்ன பண்ணும் பேசணும் எத்தனை பேர் இந்த வாரம் பேசுனீங்க நீங்கள் பேசினா அது வந்திருக்கும் அதை எத்தனை பேர் அமையன்னு சொல்கிறது நான் கீழப்பரம்பையில் ஊழியம் செய்கிறேன் இல்லையா ஊழியம் செய்யும்போது நான் பார்க்குறேன் எல்லா நிலமும் ஏறு ஓட்டுருக்குறாங்க அதாவது தண்ணியே வரல உழவு ஓட்டிட்டாங்க ஓட்டுறது மாத்திரமல்ல இப்போ வெற வெறக்கால் விடுறாங்க நெல் விதைச்சிட்ருக்குறாங்க வச்சு பாருங்கள் எப்போ மழை வரணும்னு தெரியாது எப்போ விளைய போகுதுன்னு தெரியாது அழகாக என்ன பண்ணுறாங்க விதை நெல் விதைக்கிறாங்க அப்போ அதை விதைக்கும் போது எவ்வளோ எதிர்பார்ப்பில் விதைக்கிறாங்க தெரியுமா ஆட்கள் வருமோ வராதோ தெரியலைங்கள்ல அப்போ வருவதற்கு மழை வரல அதுக்குரிய வாய் அதுக்குரிய நாட்களும் இல்லை கடந்த வருஷத்தில் இந்த நாட்களில் மழை இருந்துச்சு இப்போ மழையை ஒன்றும் அப்போ யோசிச்சு பாருங்க எதுவுமே தெரியல ஆனால் அந்த நிலத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்க விதைக்கிறாங்க அப்போ ஒன்று அவங்களுக்கு தெரியுது நான் விதைக்கிறேன் மழை பெய்யும் அது மாத்திரமல்ல அது அதை என்ன பண்ணும் முளைய ஆரம்பிக்கும் அது மது முளையிறது மாத்திரமல்ல அதில் விளைச்சல் என்ன பண்ணும் வரும் இதுக்கு இடையில் அந்த நெல் நெல்லை வந்து எறும்பு தின்னலாம் பறவைகள் தின்னலாம் என்னன்னாலும் நடக்கலாம் ஆனால் என்ன நடந்தால் கூட அதில் ஒரு பெரிய விளைச்சல் அவங்க பார்க்குறதால அதை என்ன பண்ணுறாங்க அவங்க விதைக்கிறாங்க இன்னைக்கு நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கணும் நான் ஆசிர்வாதத்தை வார்த்தைன்னா அது கண்டிப்பா விளைஞ்சு என்ன பண்ணும் வரும் விளையாம இருக்கவே இருக்காது வார்த்தை விளைச்சல கொடுக்காம இருக்காது அப்ப நான் வார்த்தையை விதைக்கிறது என் வேலை விளைய செய்யறது அவரு அலை இல்லையா இல்லையா நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினார் கத்தர் என்ன பண்ணுவாரு அப்ப விலையை தேவன் விலையை செய்ய போதுமானவாரா இருக்காரு நாம என்ன நினைக்கிற விளையட்டும் விளையட்டும் அது தானே விளையாது வார்த்தைகளை எந்த வார்த்தைகளை சொல்றீங்களோ அதில் ஒரு பலனை என்ன பண்ணும் அப்போ ஆசிர்வாதம்னு வார்த்தை நீங்க பேச 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 தாவித அப்படி பேசி பேசியே எல்லா ஆசிர்வாதத்தையும் சுதந்தரிச்சான் எல்லா ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான் எவ்வளோ எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் ஒடுக்கப்பட்ட நிலை கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது மாத்திரமல்ல துரத்தப்பட்ட நிலை எல்லா நிலையும் மோசமா இருந்தது இருக்கிறதுக்கு இடம் இல்லை வாழ்வதற்கு வழி கிடையாது இன்னும் போனா உசுருக்கு உத்தரவாதம் இல்லை அப்ப எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவன் ஒன்றை மட்டும் கண்டுபிடிச்சிட்டான் இந்த கத்தரை யாரு கடவுள் எப்படிப்பட்டவர் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் நான் பேசி பேசி அப்படிப்பட்ட கடவுளை அவன் அனுபவிச்சான் கத்தோடைய ஆசிர்வாதத்தை அவன் அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் என் கடவுள் யாரு நான் ஆராதிக்கிற தேவன் யாரு நான் நம்புகிற தேவன் யாரு அந்த தேவனை நான் நம்புறேன் அந்த தேவனுடைய வார்த்தையை நம்புறேன் நிறைய பேர் ஆண்டவரை தான் நம்புறான்னு சொல்றாங்க கரெக்டு ஆனா ஆண்டோடைய வார்த்தையை நம்புறேன்னு சொல்லணும் இனிமேட்டு நிறைய பேர் ஆண்டவரை தான் நம்பிட்டு இருக்கிறேன் ஆண்டவரா இல்லைங்க ஆண்டோடைய வார்த்தையை நம்புறேன் அது பொய்யுறையாத தேவன் சொன்ன பொய்யுறையாத வார்த்தை அவர் சொன்ன மெய் அவர் சொன்னால் அது நடக்கும் நடக்காமல் இருக்கவே அப்போ இந்த கால வேலையில் ஆசிர்வாதத்தின் வார்த்தையில் நான் பேசும்போதெல்லாம் அதில் ஒரு செயல் நடக்காமல் இருக்கவே இருக்காது நடக்கலை அப்படின்னா நீங்கள் பேசலன்னு அர்த்தம் அது எக்ஸாம்பிளாக தாவிதை பார்க்குறோம் அளவுக்கு அவன் வாழ்க்கையில் நன்மை வந்துச்சு சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் அது பைபிள் சொல்லிட்டு சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் நான் பார்த்தோடனே ஆட எண்ணா அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களா நீங்க இருக்கலாம் சொற்ப ஜனங்களா இருக்கலாம் உங்களை தான் கத்தரை ஆசிவதிக்க விரும்புகிறார் உங்களை தான் உயர்த்த விரும்புகிறார் உங்களை தான் மேன்மைப்படுத்த விரும்புகிறார் அப்ப உங்க ஏன் உங்களுக்கு அதை செய்கிறாரு உங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்திக்கனு பாக்குறாரு அப்ப அன்னைக்கு தாவிதை கொண்டு அநேகரை சந்தித்தார் இஸ்ரவா தேசத்துக்கே ராஜாவா வச்சு அநேகரை போசித்தார் நாற்பது வருஷம் அந்த தேசத்தை ஆண்டான் அப்போ நாற்பது வருஷம் கூடிய திறமைகளை தாளந்துகளை எப்படி கத்தர் கொடுத்தார் கத்தர் நல்லவராக இருந்தார் அவனுக்கு புரிஞ்சிருச்சு கத்தர் வல்லவராக இருந்தார் புரிஞ்சிச்சு கத்தர் எனக்கு அடைக்கலாம் கத்தரை எனக்கு கோட்டை நான் அவரை நம்பி இருக்கிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக கண்களை என்ன பண்ணுறேன் எடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கடவுள் எனக்கு கொடுக்க வல்லவரே யாரை பற்றியும் யோசிக்கல கத்தரை பற்றி யோசிச்சான் சொல்லுங்கள் நான் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேன் கத்தரை பற்றியும் கத்தரி வார்த்தையை பற்றியும் யோசுவேன் கத்தரி வார்த்தையை நான் பேசுவேன் அப்படி பேசும்போதெல்லாம் ஒரு விளைச்சல் வரும் ஆமேன் இப்போ ஆசிர்வாதத்தை பேசி 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 எல்லாத்தையும் அறுவடையை பெற்றுக்கொண்டான் இன்னைக்கு நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்குன்னு கத்த விரும்புகிறார் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க இனிமேல் ஆஸ்வதிக்க போடவர் பறவங்கள்ல ஆஸ்வதிக்கப்பட்டவளாக என்ன பண்ணுறீங்க நீங்கள் இருக்கிறீங்க அப்போ கிறிஸ்துக்குள்ளார் வரும்போது நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறீங்க ஆசிர்வாதம் என்பது உங்களுடைய தலையெழுத்து எழுத்து உங்கள் தலை என்ன ஆசிர்வாதமாக இருப்பதை அவங்க தலை எழுத்து தலை லூயா இப்படி சொல்லுவாங்களே தலை விதி உங்க தலைவீதி என்ன நீங்க ஆசிவாதமாக தான் இருக்கணும் கலை லூயா அப்போ உங்க தலைவீதியே என்ன என் தலைவீதி இப்படி என் தலைவீதி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு என் தலைவீதியே நான் நல்லா இருக்கிறது கலை லூயன் அப்ப நான் ஆசிவாதமாக இருப்பது என்பது என் தலை எழுத்து என் தலைவீதி அதான் நான் அதை அனுபவிக்க போறேன் அதெல்லாம் நான் வாழ போறேன் அம்மேன் எத்த பேர் அமேன் சொல்றது இப்ப இருக்கிறதெல்லாம் தாவிதா இருக்க போறீங்க ஆலயத்தை கட்டினா என்ன பண்ணுவீங்க கொண்டிருந்து கொண்டு வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுவோம் ஏன்னா ஏன் திரும்ப கொட்டுறோம் அவர் தான் என்னை ஆசிவதிச்சான்னு தெரிஞ்சா கொட்டுவோம் என் கை பலன் என் ஞானம் என் அறிவு அப்படின்னு சொன்னோன்னா கொட்ட மாட்டோம் கலை இல்லையே அப்போ கத்தர் தான் எனக்கு பலத்தை கொடுக்குறார் கர்த்தர் தான் எனக்கு ஞானத்தை கொடுக்குறார் கத்தர் தான் எனக்கு அறிவை கொடுக்குறார் கத்தர் தான் தாளந்து கொடுத்தார் அதனால நான் கத்தருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறாமே அப்போ தாபி தெரியுது கத்தர் தான் என்ன உயர்த்தினார்ப்பா நான் வாழறதுக்கு நல்லா வாழ்ந்துட்டேன் ஆனால் கத்தர் தான் வா எனக்கு எனக்கு கொடுத்தாருன்னு நான் கத்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் கத்தருக்கு ஆலயத்தை கட்டணுமா என்ன பண்ணுறாரு எடுத்து அவன் சொல்கிற மாதிரி நான் சவதரிச்சு வச்சு எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணு அப்போ அவ்வளோ வெள்ளியும் பொண்ணும் எல்லாம் வச்சு எதை கிட்ட சொல்கிறான் தேவாலயத்தை கிட்ட சொல்கிறான் ஆக சொல்கிறாங்க தேவாலயத்தை அப்போ இன்றைக்கி கத்தை நம்மளை ஆசிர்வதிப்பது எதற்கு ஆசிரம வார்த்தைகள்னா நாம் நன்றாக இருப்பதுக்கு மாத்திரம் அல்ல மற்றவனும் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் தேவனுக்காக வைராக்கியமாக காரியத்தை செய்யணும் அம்மே சங்கீத க இந்த என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு பாத்திரம் என்ன பண்ணுது நிரம்பி நிரம்பி அந்த பாத்திரம் அடுத்தது கொஞ்சம் திருத்தமும் பாத்திரம் நிரம்பி வழியும் போது உங்க பிள்ளைக்கு கொஞ்சம் போகலாம் உங்க பிள்ளைகிட்ட உங்க பேர பிள்ளைக்கும் போகலாம் திரும்ப சுத்தி பிள்ளைங்க வரது இல்லை பாத்திரத்துலேருந்து வடி வடி அடுத்து பிள்ளைக்கு போகுது அடுத்து பேர பிள்ளைக்கு போகுது அப்படியே வெளில போகணும் இதிலே வந்துச்சுன்னா கரெக்டா போயிட்டே இருக்கும் அப்ப நானும் கொடுக்கணும் என் பிள்ளையும் கொடுக்கணும் என் பிள்ளையும் கொடுக்கணும் இப்ப நான் கொடுக்கும்போது எனக்கும் பாத்திரம் நேரமும் என் பிள்ளை கொடுக்கும்போது அது பாத்திரமோ எத்தனை பேருக்கு புரியுது அப்ப இந்த கால வேலை இடம் கொள்ளாமல் போக மட்டுங்கறத விடுறது எல்லாமே இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வாதத்தின் வார்த்தை நான் பேசினா எல்லா நன்மையும் வரும் என் பாத்திர நேர்மை வழியும் ஏன்னா என் கத்தர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்னை அவர் போதுமானவராய் இருக்கிறார் அமே இன்னும் சொல்ல போனா தீமையே நன்மையா மாற்றக்கூடியவர் மத்த யாராலையும் மாற்ற அதை ஆனா நன்மையாய் மாற்றக்கூடிய ஒரு தேவன் கிட்ட வந்திருக்கீங்க உங்க வாழ்க்கைய நன்மையால் நிரப்பப்படும் அவ்வளவுதான் இந்த திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தோம் ஜெபத்தில் வரும்போது நன்மை உண்டாகும்படி கீழ்படியணும் எப்படி கீழ்படிவோம் கத்தர் நல்லவரும் நம்பணும் கத்தர் வல்லவரும் நம்பணும் கத்தர் பெரியவர் நம்பணும் கத்தரை நேசிக்கிறணும் அதெல்லாம் நம்பும் போது அந்த வார்த்தையை நம்பும் போது அந்த வார்த்தையின் மூலமாக தான் எனக்கு கீழ்படுத்திலே வரும் அப்படி வந்துச்சுன்னா நீங்க யோசிக்காத உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் ஆமீன் அப்ப கண்டிப்பா இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வாதம் உண்டு அமீன் இப்ப ஆசிர்வாதம் வார்த்தைகளை பேசும்போது ரெண்டாவது ஒரு காரியத்தை சொன்னோம் தசம்பாகத்தை கொடுப்பது மூலமாக தசவ பாகத்தை கொடுப்பதன் மூலமாக அப்ப எப்படி இது வரைக்கும் நம்ம யா போல இங்கிட்ட அங்கிட்டமா இருந்தா கூட இனிமேட்டு அப்படி இருக்க மாட்டேன் அப்படி தான் இருந்தான் ஆசிர்வாதம் அவனுக்கு தேவைதான் ஆனால் எப்படினாலும் வாழ்ந்துடலாம் எப்படினாலும் இருந்துக்கலாம் அப்பாவை ஏமாத்துறான் சகோதரர் ஏமாத்துறான் ஏமாத்தியே வாழ்க்கை வாழ்ந்துட்டான் ஆனால் ரொம்ப நாள் வாழ முடியல நீங்களும் பாருங்க நிறைய பேர் யாராவது ஏமாற்றி வாழ்ந்துட்டே இருப்பாங்க ரொம்ப நாள் வாழ முடியாது ஆனால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் அவனோடு இருந்து காரியத்தை செய்வத அவன் பார்க்குறான் பார்த்த பிறகு முடிவு பண்றான் எப்பா இவ்வளோ மோசமாக நான் இருந்துட்டேன்னா ஆனால் இனிமேட்டு நான் இருக்க விரும்பலை ஏன்னா அவன் நிலைமை மோசமா ஆன பிறகு அவன் முடிவுக்கு வரான் நான் போறேன் திரும்ப வரும்போது வர வரைக்கும் என்னை பாதுகாத்து என்னை போசித்து இருக்க இடம்லாம் கொடுத்து உட்கார வச்சு என்ன நல்லா நடத்துனீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறான் தசவ பக்கத்தெல்லாம் கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணுறான் பொருத்தனை பண்ணுன்னு அந்த இருந்து அவனுக்கு ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிருச்சு அதை இல்லையா இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பிச்சுது அதுக்கு அதுக்கு அதை மீறுவதற்கு பிரச்சனையும் என்ன பண்ணுது அவனுக்குள்ளார வருகிறது அங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏழு ஏழு வருஷம் ஒரு மனைவிக்காக இன்னொரு ஏழு வருஷம் இன்னொரு மனைவுக்காக பதினாலு வருஷம் போச்சு மீதி இருக்கு ஆறு வருஷம் ஆறு வருஷமும் போச்சு ஆனால் அந்த கடைசி வருஷத்துல அவங்களுக்குள்ள பெரிய ஆசிர்வாதத்தை கத்திர என்ன பண்ணாரு அப்ப இருபது வருஷம் ஆகி போச்சு எத்தனை வருஷம் ஆகி போச்சு நான் அதான் சொல்றேன் இருபது வருஷம் ஆனால் சபை எப்படி தான் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு பரிவாரம் தான் இடம் கொள்ளாமல் போக மட்டும்தான் இப்போ உங்களுக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னா எப்படிதான் உங்க 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 குடும்பம் இருக்கும் இப்போ நீங்க நினைக்கணும் நான் இருபது ஆச்சே அப்படின்னா இன்னைக்கு கத்த சொல்றாரு நல்லா விளையுங்க நல்ல வார்த்தைகளை பேச ஆரமி நல்லா கத்தரை கொடுக்க ஆரமி அதையும் செய்யணும் இதையும் விட்டு விடாம இப்போ இதான் பிரச்சனை ஒரு தடவை அதை செஞ்சிட்றோம் ஒரு தடவை இதை செஞ்சிடறோம் அண்ட் சொல்றாரு தசம்பாக்க கொடுக்கணுமா கொடுக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசணுமா பேசணும் மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா ராயனுடதை ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் சகோதரி உங்களை ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொடுப்பாரு அவங்க வரியை கட்டி பில்ல போட்டாங்க வாட்ஸ்அப்ல போட்டு பாத்துங்க பாருங்க அந்த இடம் அவங்களுக்கு இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க இப்ப பெரிய பிரச்சனை ஒண்ணு போய்கிட்டு இருக்குது ஆனாலும் நம்பி கட்டுறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க என்ன எதை நம்ம சரியா செய்யறோமோ அதை நான் சரியா செய்துட்டேன்னா சரியா செய்துட்டேன்னா ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறது இல்ல இதை செய்யணும்னு சொல்றாரு அதை செய்ய போறோம் அவ்வளவுதான் அப்படி செஞ்சுட்டேன்னா அதுல ஒரு மிகப்பெரிய நன்மையை கத்த வச்சுக்கிறார் ஒரு மிகப்பெரிய விடுதலையை கத்த வச்சுக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஆசிவார்த்தை கத்தன பண்ணிருக்காரு அப்ப யோசிச்சு பாருங்க மூன்று இடங்களில் ராயனு ராயனு சொல்லும் போது ஒன்னு சொல்லிட்டாதான் ஏசை பத்தி சோதிக்கிறாங்க அந்த ஆளுக்கள் எப்படி சோதிக்கா தெரியுமா அண்டவரை நீங்க யார் தெரியுமா எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா ரொம்ப புகழறாங்க ரொம்ப புகழ்ந்து வந்துட்டு தான் இதெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை நடக்கும்போது தான் சொல்றாரு அந்த காசை கொடு அப்படின்னு சொல்லி அந்த காசு எடுத்து வாங்கி பாக்கி போது இந்த பக்கம் யார் இருக்கிறா அந்த பக்கம் யார் இருக்கிறா அப்படின்னு அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு இது யார் ராயன் அதை யாரு தேவன் அப்போ தேவனுக்கு கொடுக்குறத கூட ராயனுக்கு கொடுக்குறது ராயனை கொடுத்துன்னு பிரச்சனை முடிக்கிறார் அப்போ இன்னைக்கு உங்களை யாராவது நியாயம் தீர்க்குன்னு எதாவது பேசுனாங்கன்னா இல்லப்பா நான் சரியா வரைய என்ன பண்ணுறேன் கட்டுறேன் கத்தர்க்காக என்ன பண்றேனா செய்கிறேன் ஒரு பிரச்சனையும் எனக்கு வரவே வராது அலை லூயா அப்ப ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செய்யும் போது தேவன் நமக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறார் ஹலை லூயா எத்தனை பேர் அமேன் சொல்றது அப்ப இன்னைக்கு எங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய ஆசிர்வாத கத்தர என்ன பண்றாரு கொடுக்குறாரு அமே சரி இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு சொல்லும் போது சங்கீத நாற்பத்தி ஒண்ணு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் அமேன் அப்படி இருக்கட்டும் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஒண்ணு நான் ஆசிர்வாத வார்த்தை பேசுறேன் இரண்டாவது அசோக பாகத்தை கொடுக்குறேன் மூணாவது தேமனுக்குரியதை என்ன பண்றேன் நான்காவது ஒரு காரியத்தை கத்தர் ஞாபகப்படுத்துறாரு யாரெல்லாம் திக்கற்றவர்களா இருக்கிறாங்க யாரெல்லாம் உதவியற்றவராக இருக்கிறாங்க யாரெல்லாம் அனாதையா இருக்கிறாங்க யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கிறாங்களோ யாருக்குமே யாருமே உதவி செய்யாத யார் இருக்கிறாங்களோ அவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் யாரோ அவர்கள் பாக்கியவான் நீ இந்த உலகம் அப்படி இல்லைப்பட்டவங்களாம் யாரும் பாக்குறதே இல்ல ஆனால் அப்படிப்பட்டவர்களா நாம் இல்லாதபடி திரும்பவும் சொல்றேன் கோல் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் அப்ப எல்லா விதத்திலையும் தேவன் எதெல்லாம் விரும்புகிறாரு எதெல்லாம் நேசிக்கிறாரு எதெல்லாம் சரின்னு தோணுது எதெல்லாம் அவர் செய்கிறாரோ எது எது மேல அவர் கரிசனையாக இருக்கிறாரோ அதை மேலே நானும் கரிசனையா என்ன பண்ணும் இருக்கணும் அப்படி இருந்துட்ட நான் சொல்றேன் என்னுடைய ஆசிர்வாதத்தை யாரும் தடுக்கவே வெறும் அவர்கள் அவர் அவர்களை யோசிக்கதால இல்லை அவருக்கு செய்யறதால இல்லை திரும்ப சொல்றேன் அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் கொஞ்சம் ரொம்ப உருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார் கஷ்டப்படுறவங்க மத்தியில நொறுக்கப்படுற மத்தியில அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவருக்கு மேல கரிசனை உள்ள தேவனா இருக்கிறதால அந்த கரிசனை மே நமக்கு இருக்கிறதால நம்மளை ஆசிர்வதிக்க அவர் என்ன நல்லா முடிவு பண்ணிக்கணும் அப்ப யாருக்காவது கொடுக்கணும் அவங்க கொடுப்பாங்களான்னு கொடுக்கறதில்ல உலகம் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கு யார் கொடுப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குது அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறா அப்படி இல்லை யார் கொடுக்கவே திராணி இல்லையோ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் போது திரும்பன்னு ஏன்னா இங்க சொல்றாரு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அவனை என்ன பண்ணுவாராம் யார விடுவிக்கிறாரு யார் சிறுமைப்பட்டவர்களுக்கு அவங்களை குறித்து யோசிச்சு அவங்களை குறித்த எண்ணத்துல அதிகமாகி அவர்களுக்கு யார் கொடுக்கிறார்களோ அவர்களை தீங்கு நாள்ல இருந்து விடுவிக்கிறாராம் அல்லூயா அப்ப நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரோம் புரியுதுங்களா எப்பயுமே நம்முடைய எண்ணம் கத்துடைய எண்ணத்தை போல கத்துடைய குணத்தை போல கத்துடைய தன்மை போல நம்ம இருக்கணும் ஏன்னா சொன்னாங்களே அப்படி சாயல் படி ரூபத்தி போய் உண்டாக்கப்பட்டாரு ஆனா அந்த சாயல்லாம் அப்பப்ப வருது அப்பப்ப போகுது அப்பப்ப வர்றதால நல்லாவே இல்லைங்களா ஒரு சட்டை வாங்குறேன் வெளுத்து போச்சுன்னா என்ன பண்றோம் ஐயோ ஆயிரம் ரூபா வெளுத்து போச்சுங்க முடிஞ்சு போச்சு அப்ப அப்பப்ப வந்த போது வெளுத்துரும் ஆனா எப்பயுமே அந்த எண்ணத்துல திருமஞ்சோர் எப்பவுமே அதே எண்ணத்துல கத்தருக்காக கத்தர் வார்த்தையை நான் பேசுவேன் நான் ஆசிர்வாதம் வரும்படியாய் இரண்டாவது கத்தருக்காக நான் கொடுப்பேன் மூன்றாவது வரி செலுத்துவேன் நான்காவது திக்கற்றவர்களுக்கும் விதவிகளுக்கும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நான் உதவி செய்வேன் நம்ம சொல்லியிருக்கோம் வரக்கூடிய ஒரு நூறு ரூபாய் உங்க கத்தர் கொடுக்குறாருன்னா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிருக்கோம் ஞாபகம் இருக்கா ஒன்று கத்தருக்கு தசம்பாகம் காணிக்க அப்புறம் விதவிகளுக்கு திக்கவர்களுக்கு அப்புறம் தான் சேமிப்புக்கு அப்புறம் தான் முதலீடுக்கு சொன்னோம் நூறு ரூபாயை எடுத்து ஐம்பது ரூபாயை செலவு பண்ணிட்டு இதற்காக மீதி ஐம்பது ரூபாயை நீங்கள் வச்சு செய்துட்டீங்கன்னா நீங்கள் தான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் மாசுபாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எங்க நூறே பத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் நூறே பத்தில் ஆயிரம் பத்தில் பத்தாயிரம் பத்தில் ஒரு லட்சம் பத்துலன்னா பத்தாயிரம் தான் போகும் ஆனால் அதன் மத்தியில் நான் கையால் ஆரம்பிக்கிறேன் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன் அதை செயல்படுத்தி அதை வெற்றி காண ஆரம்பிக்கிறேன் அப்படிதான் செய்ய சொல்றாரு அப்படிதான் விரும்புறாரு அவருடைய செயல்களையும் அவருடைய விருப்பத்தை நான் செய்யும் போது கண்டிப்பா அந்த ஐம்பது ரூபாயில மீதி எடுப்பேன் மீதி எடுக்க வைப்பார் ஆண்டவர் அப்ப இங்க சொல்கிறார் பாருங்க சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உலவன் அவர்கள் மேலே கரிசனையும் அன்பும் பாசமும் நிறைவும் இருக்கிறவங்க யாராம் பாக்கியவான்கள் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் எப்பயுமே அவன்கிட்ட அவன் கலைஞத்தில் குறை வராது அவன் ஆசிர்வாதத்து குறை வரவே வரவாது அப்ப தீங்குன்னாலும் சொல்லும்போது போது நாம ஒரு வேலை அவனுக்கு கொடுத்து வரக்கூடிய தீங்கு இல்லை தீங்குன்னு சொல்லும்போது போது பொதுவாக போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது எந்த இடையர்கள் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்களை விடுவிக்கிறாராம் அதுக்காக தீங்கு நீங்க கொடுத்துட்டா தீங்கு வருதா இல்லை நான் கொடுத்துட்டா தீங்கு வந்துருமோ அப்படி இல்லை அவனுக்கு என்ன மாதிரி உலகத்திலே மோசமான காரியம் நடந்தா அவனுக்கு நடக்காது ஏதாவது பிரச்சனை அவனுக்கு வராது ஒருவேளை அவனுக்கு வந்தா கூட அதிலிருந்து அவனை விடுவிக்கிறவராய் தேவன் இருக்கிறார் ஏன் தெரியுமா தேவனுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் அவனுக்கு இருக்குது அப்ப அவனை கண்டிப்பா அவர் என்ன பண்ணும் பாதுகாத்து தான் ஆகணும் அதெல்லாம் இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணணும் யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதில்லை மாறாக யாரு முடியல யாருக்கு செயல்படுத்த முடியல யாருக்குமே உதவியற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா உபகாரமும் அவருக்கே செய்ததா என்ன பண்ணுது இருக்குது அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணணும் அந்தவரையும் என் வாழ்க்கையில ஆசிர்வாதத்தில் குறை வராது நான் சரிப்படுத்தி கொண்டு வரணும் எல்லாத்தையும் நான் சரிப்படுத்திட்டு வரேன் சரிப்படுத்த சரிப்படுத்த நம்முடைய ஆசிர்வாதத்துக்கு குறைவே என்ன பண்ணாது வராதாமே இப்போ என்னன்னா நானே சிறுமிப்பட்டு கிடக்கிறேன் எனக்கு யாராவது கொடுத்தா தேவலாம் நான் எனக்கு யாராவது கொடுத்தா போடு அப்படி இல்லை அல்லூயா அப்ப கண்டிப்பா உங்களை கத்த விடுவிக்கணுமா ஆசிர்வாதமா நடத்தணுமா எந்த பிரச்சனை எல்லாம் இருக்கணுமா பிரச்சனை வரும்போது அவர் கை கொடுத்து உங்களை தூக்கணுமா என்ன பண்ணணும் நான் ஆசிர்வாதமா இருக்கணுமா அலையலூயா நீங்க யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்டவர்கள்லாம் செய்யணும் பண்ணணும்னு ஆண்டு ஒரு கட்டளையாவே என்ன பண்றாரு அந்த கட்டளைகள்லாம் மறந்துடுறோம் நம்ம அவர் சொன்னதெல்லாம் மறந்துடுறோம்

கடவுள் வந்து அதை கட்டளையாவே சொல்றாரு ஒரு நியமமாக கொடுத்திருக்கிறாரு ஒரு கற்பனையா கொடுத்திருக்கிறான்னு சொல்லும்போது அதை நமக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமாய் இருக்குது ஏன் அப்படி இல்லைன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அப்ப அது அழுத்த திருத்தமா அந்த வரியை குறித்து சொல்லும்போது பார்த்தனா பார்த்தோன்னா நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டே வராரு அப்ப ஒவ்வொரு சுவிசேஷம் சொல்றாரு ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துன்னு சொல்லி அப்ப ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது ஏன் அதை சொல்றாரு திரும்ப திரும்ப அது வருது மூன்று மூன்று அதாவது மத்தியிலும் வருது மார்க்லையும் வருது லூக்காலே வருது மூன்று நபர்களும் அதை அப்படியே சொல்றாங்க அப்ப அப்படியே சொல்றாங்கன்னா அது முக்கியமானதா என்ன பண்ணுது அப்ப அதை சொல்லும்போது போது எனக்கும் ஒரு பெரிய திருப்தி அதே சமயத்தில் அதை செய்யும் போது உங்களுக்கு அது பெரிய ஆசிர்வாதம் என்ன பண்ணுது வருகிறது இல்லையா அப்போ நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் கத்தர் விரும்புகிறாரு அதை நான் விரும்பும்போது அதை குறித்த காரியத்தில் உள்ளே போகும்போது கத்தர் சொல்கிறாரு ராயனோட ராயனுக்கு தேவன் தேவன் கொடுக்க சொல்லுங்கப்பா கொடுத்தா அதில் பெரிய ஆசிர்வாதம் என்ன பண்ணுது இருக்குது அந்த ஆசிர்வாதத்தை கண்டிப்பாக நீங்கள் சுதந்திரிப்பீங்க அல்ல இல்லையா கண்டிப்பா சொல்றேன் சுதம் தெரிப்பீங்க ஏன்னா அந்த கட்டளைகளையும் என்னமோ நான் என்ன பண்றேன் செய்திருக்கிறேன் ஆமே அப்ப இங்க சொல்றாரு பாருங்க அழகா அங்க சொல்லும் போது சொல்றாரு மேல் அப்ப எப்பயுமே என்னுடைய எண்ணங்கள் அதுல ஒரு பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் எப்பயுமே அதுல ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் போது என்கிட்ட எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா அதை பத்தி எனக்கு சிந்தனை இல்லைன்னு புரியுதுங்களா சில பேர்கிட்ட பணம் நிறைய இருக்குங்க வச்சிருப்பாங்க ஏதோ பணம் வந்தால் இதை செய்யலான்னு யோசித்து வச்சுருப்பாங்க ஆனால் பணம் வந்த பிறகு அதை மறந்துருப்பாங்க ஆனா பணம் போன பிறகு தான் அது நினப்பு வரும் ஐயோ அதை விட்டுட்டேன்னு இல்லையா அதை நம்ம அநேகப்புறம் நம்மளே பார்த்துருக்குறோம் ஆனா இன்னைக்கு சொல்றேன் நீங்க எப்பயுமே இந்த சிந்தையில் இருந்துகிட்டேன்னா எப்பயுமே உங்களுக்கு குறைவு என்ன பண்ணாது ஏன்னா அதுல ஒரு பர்சன் எங்க தான் போகுது சிறுமைப்பட்டவர்களுக்கு போகுதுண்டே இருக்க 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 எப்படி கொடுத்தா நமக்கு வருதுன்னு நமக்கு தெரியுது காணிக்க கொடுத்தா வருதுன்னு தெரியுதோ இது கண்டிப்பா வரும் என்பது தேவனுடைய விருப்பமாக என்ன பண்ணுது திட்டமா இருக்குது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அடுத்த வாசனம் கர்த்தரவனை என்ன பண்ணுவாராம் என்னங்க இது அவனுக்கு கொடுத்தா நம்மள உசுர வைக்கிறோங்கிறாரு நீங்க என்னன்னா அவன் கொடுத்தா தேவலான்னு பாக்குறான் அவன் அவனுக்கு நான் கொடுத்து நான் ஏன் போயிடுது அவனுக்கு கொடுத்தாலு அவர் சொல்றாரு அப்பா அவன் உயிரோட நீ இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா கலை லூயா உங்களை உயிரோட அவர் வச்சிருக்கிறாராம் யார் எதிர்த்து நின்னாலும் யார் எதிரிட்டு வந்தாலும் உங்களை ஒன்னும் யாராலையும் செய்யவும் முடியாது ஏன் தெரியுமா என் சிந்த முழுக்க சிறுமைப்பட்டவன் மேலே இருக்குது கலை லூயா என்ன முழுக்க அப்ப ஆண்டோர் பாக்குறாரு இவனுக்கு தான் கொடுக்கணும் அலை லூயா இறக்கிறக்கு என்னைக்குதான் சொரகம் அப்ப காண்ட சொல்ற என்ன எப்படி ஜனங்கள் மேலே அது சிறுமைப்பட்டன் மேலே இருக்குதோ அதே போல மைக்கேல் என்ன பூரா அதிலே இருக்குது அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம்னு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அலை லூயா சத்தத்தை காணும் அப்ப எங்க அழகா சொல்றாரு யாரும் அவனை கத்தர் அவனை எவனை சிறுமைப்பட்ட சிந்தை உள்ள மேல அவனை அவனை பாதுகாத்து அவனை உயிர வைப்பார் எங்க சேத்திய தோப்பில் இல்லை அகர ஆலம்படியில் இல்லை சிதம்பரத்தில் இல்லை இந்த மாரியப்ப நகரில் இல்லை எங்கே பாக்கியவான் அற்பமா அப்போ பூமி அனைத்திற்கும் உங்களை உரிமையாளராக மாற்றணும்னு கடவுள் விரும்புகிறாரு நீ யோசிச்சு பாருங்கள் நம்மளை விடுவிக்கிறது மாத்திரம் அல்ல நம்மளை உயிரோட வைக்கிறது மாத்திரம் இல்லை பூமி அனைத்திற்கும் அப்போ அப்போ பூமியிலேருந்து ஒரு நன்மை கூட நமக்கு வராமல் சத்தத்தே காணும் எப்படி யாருக்கு வருது சிறுமைப்பட்டவன் மேல் திரும்பவும் சொல்றேன் சிறுமைப்பட்டவன் அப்ப திராணிக்கு மிகுதியா ஒருவருக்கு நீங்க சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்க செய்யும் போது கத்த சொல்றாரு உன்னை விடுவிக்கிறேன் அது மாத்திரம் அல்ல உன்னை நான் பாதுகாக்கிறேன் அது மாத்திரம் அல்ல உன்னை விசேஷ பூமி இந்த பூமியில என்னலாம் நன்மை வருதோ எல்லா நன்மையும் உன்னை டச் பண்ணாம இருக்கவே இருக்காது உங்களுக்கு வராம இருக்கவே இருக்காது ஹலே லூயா அப்ப இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும் நான் அவனா இருக்க விரும்புறேன் யாரையா அழகா சொல்றாங்க பாயிண்ட பிடிச்சு சொல்றாங்க சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தைய உள்ளவனா நான் இருக்கணும் அப்படி இருக்கும் போது யோசிச்சு பாருங்க எனக்கு தீங்கு அதான் தாவிது இங்க எழுதியிருக்கிறாரு நான் எப்பயுமே நொறுக்கப்பட்டவனையும் ஒடுக்கப்பட்டவனையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் இதை பத்தியே யோசிச்சு அவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன் செய்ய 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 ஆண்டவர் என்ன பண்றாரு என்னை எல்லா யுத்தத்திலையும் ஜெயிக்க வச்சார் தாவிது எப்படி வெற்றி பெற்றாரு சிந்த பூரா வேற மாதிரி இருக்குது எதிரிய போடுற நினைக்கிறாரு இவனை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு நானூறு பேர் கூட இருக்கிறான் சோறு போட்டாவே தாங்காது அப்ப யோசிச்சு பாருங்க நானூறு பேரையும் விசாரிச்சிருக்கிறான் நானூறு பேர் பணக்காரன் அவன் நானூறு பேர் அவன் இந்த இவன் வருமோ இல்ல நானூறு பேர் ஒடுக்கப்பட்டவனும் தள்ளப்பட்டவனும் யாரும் ஏற்றுக்கொள்ளாதவன் ஆ யோசித்து அப்படிப்பட்டவர்கள் மேல் அவன் கர்ஷனையாக இருந்து அவனை பாதுகாத்து அவனை அரவணைச்சி அவனை நடத்தனதால் அவன் சொல்கிறான் பாருங்க கத்தரை என்னை விடுவித்தார் எல்லாத்திலையும் எல்லா யுத்தத்திலையும் போன எல்லாரு ஜெயிச்சான் இது எப்படி தம்மா ஜெயித்தே தெரியுமா நான் அவங்க மேலே சிந்தையாக இருந்தேன் அவர்களை அவங்கள ஆதரித்து அவங்கள அனுசரணம் பண்ண எல்லாம் பண்ண 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 என்னை விடுவித்தார் தலை நுய்யா என்னை உயிரோட வச்சிருக்கிறாரு தலை நுய்யா அடுத்து சொல்கிறான் எப்படி சொல்கிறான் இல்ல பூமி அனைத்திற்கும் பாக்கியமான உங்களுக்கு தாபியத்தை பத்தி வந்த தேசம் முழுக்க என்ன பண்றோம் எங்க ராஜா இருக்கிறாருங்க எங்க போனாலும் ஜெயிக்கிறாருங்க எங்க போனாலும் அவருக்கு வெற்றி எங்க போனாலும் அவருக்கு ஜெயம் எங்க போனாலும் அவருக்கு ஆசீர்வாதம் எங்களுக்கு போனாலும் அவருக்கு பணம் வருது எங்க போனாலும் நகை வருது எங்க போனாலும் வெள்ளி எல்லா உடைமைகளும் அவனுக்கு வருது எப்படி வந்துச்சு அப்படின்னா அவன் சிந்த முழுக்க தேவியுடைய சிந்தை தேவியடைய எண்ணம் தேவியுடைய குணம் தேவடைய தன்மை அலையா அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏத்தவன் தாவியதுன்னு எப்ப நம்ம மனுஷ மாதிரி எப்ப பார்த்தாலும் அடிக்கலாம் எவனை நொறுக்கலாம் எவன்கிட்ட பிடுக்கலாம் அப்படின்னு இல்லை அது மனுஷ சிந்தை ஆனா தெய்வ சிந்தை எப்படின்னா யாரை வாழ வைக்கலாம் எப்படி உயர்த்தலாம் எப்படி மேன்மைப்படுத்தலாம் அப்ப யோசிச்சு பாருங்க அந்த நானூறு பேரை எப்படி உயர்த்தலாம் எப்படி மேன்மையை கொண்டு வரலான்னு இரவும் பகலும் யோசனை முருகன் ஏதாவது இருந்துச்சு அவர்கள் மேலே இருந்துச்சு அலையில் லூயா அதனால தான் பணத்து மேலே அவனுக்கு இல்லை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க வருமானத்துக்கு மேலே வருமானம் ராஜ்யத்துக்கு மேலே ராஜ்யம் அற்புதமாக நடக்குது எந்த எதிரியுமே அவனை வீழ்த்தவே முடியல ஏகப்பட்ட யுத்தத்தை தாபி பார்த்தான் சாலமன் தான் யுத்தத்தை பார்க்காத ராஜா ஏகப்பட்ட யுத்தத்தை பார்த்தான் அதை தான் தாபி என் எல்லா யுத்தத்திலையும் என்னை உயிரோட வச்சுருந்தார் ஏன் தெரியுமா நான் எப்போதும் தேமுடைய எண்ணத்தில் தேமுடைய சிந்தையில் நான் நெலச்சிருந்தேன் அப்படி நிலச்சுருந்தாலே யுத்தம் வந்துச்சு பிரச்சனை வரும் அதில் என்னை பாதுகாப்பார் பிரச்சனை வரும் தேவை வரும் தேவைகளை சந்திப்பார் என்ன தேவை இல்லை பேருக்கு புரியுது ஏன்னா இந்த தேவன் எப்படி தெரியுமா வானத்திலிருந்து மண்ணாவை போசிக்கிறவர் வானத்திலிருந்து மண்ணா வருமா வரும் இப்ப நமக்கு தெரிந்து வானத்துல மண்ணா வந்திருக்குன்னு அப்ப அவங்களுக்கு தெரியவே தெரியாது சாப்பாடு எங்க வரும்னு ஆண் மாத்திருக்காங்க ஆண் பார்க்கும் போதே வாயில கொட்டிருக்கும் போட்டுருக்கு எப்படி இருக்கு பாருங்க அது ரொம்ப இனிப்பு உள்ளது அப்போ இன்னைக்கு நமக்கு தெரியுதுங்க வரும் நாளைக்கு வருமானு தெரியாது கொடுத்தாரு இன்னைக்கு அதை சொல்கிறேன் உங்களுக்கு வருமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அட சொல்கிறாரு எங்கே இருந்தாலும் ஒன்ன இடம் கொள்ளாமல் ஆசைவதிக்கிறது என் வேலை அமேன் என்ன ஊர் என்ன தேசம் என்ன பகுதி இல்லை பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா ராஜாவாக இருக்கிறார் அது அமேன் சொல்றது அப்போ யோசி இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும் என்னுடைய எண்ணம் சிந்தெல்லாம் கத்துடைய சிந்தம் எண்ணமா வரணும் யார் கொடுக்குறவங்கன்னு பார்த்து கொடுக்குறதில்ல திரும்ப திரும்ப அதை நான் சொல்றேன் ஏன்னா அது எல்லாமே கொடுக்குறேன் உலகத்துல பாருங்க யாருக்கு கொடுப்பா கடை உலகத்துல இருக்க யாரு கொடுப்பான் ரொம்ப ஏழையாக இருக்கிறான் பிச்சை ஏற்று இருக்குறான் அவனுக்கு போய் ஆடா தம்பி கொடுக்க மாட்டான் ஏன் அவன் பிச்சை எடுக்கிறான் பிச்சை அவன் அவன் அப்படி தான் நமக்கு ரைட்டுன்னு அவன் போயிட்டு இருக்கான் ஆனா நாம அப்படி இல்லை அதுல இல்லையா ஏன்னா பைபிளில் பாருங்க பிச்சை ஏற்று ஒத்த உக்காந்துருக்கான் இல்லையா வெள்ளி மன்னு என்ன எடுத்து இல்லைன்னு பேசிட்டு என்ன பண்றாரு அவனை தூக்கி விடுறாரு ஏன்னா சிந்தை பூரா எப்படியாவது தூக்கணும் அவனை வேலை என்ன பண்ணுவான் இன்னைக்கு கத்தர் உங் அப்படிப்பட்ட சிந்தையில இருக்கிறார் யார் முடியாம இருக்கிறாங்களோ உதவியற்ற இருக்கிறார்களோ அவர்கள் மேல சிந்தை உள்ளவர்களாக நீங்க இருந்துட்டீங்கன்னா கத்தர் உங்களை விடுவிப்பார் அது மாத்திரமல்ல எல்லாவற்றிலும் பாக்கியவங்களா இருப்பீங்க இந்த பூமி சிதம்பரத்தில் இப்படி ஒருத்தர் இருக்கிறார் உலகம் முழுக்க தெரியும் தெரிஞ்சிச்சு அதே போல் உங்களை எல்லாருக்கும் தெரியுமா சோத்திர ஆண்டவரே அவர் பெரிய பணக்காரர் அவர் தான் முதல் இடத்துல இருந்தார் இப்போ நம்ம ஊரில் நாம யாரு ஏழை ரெண்டாவது ஆளா ஆனால் கத்த சொல்றாரு சிறுமைப்பட்டவருக்கு மேலே நீ இருந்துட்டேன்னா நீ தான் ஃபர்ஸ்டானாலும் எல்லா பெஸ்ட்டும் உன்னை கொடுக்குறாங்கிறாரு ஆமே அப்ப கொடுத்துட்டு உடனே எப்போ கொடுப்பீங்க இல்லை அது இல்லுவா திரும்பன்னு சொல்றேன் எப்போ கொடுப்பீங்க இல்லை கத்தர் கொடுத்துருக்குறாரு கத்தருக்காக கொடுக்கறேன் சிறுமைப்பட்டு இருக்கிறியா கஷ்டப்பட்டு இருக்கிறியா ஒடுக்கப்பட்டிருக்கிறியா உன்னை வாழ வைக்கும் போது நான் வாழ்வன்னு எனக்கு தெரியுது போய் இருக்காரு உனக்கு கத்தர் அப்படிதான் கொடுக்கணும் இது அங்க போய் சொல்லிட்டு நான் உனக்கு கொடுத்தன கத்தனை கொடுப்பாருன்னா சரி சரி கொடுக்கொடுங்க கத்தர் அதுக்கு தெரியாது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல ஏன்னா நம்ம அங்க நம்மளை நிறுத்தணும் நம்மளை நிறுத்தக்கூடாது கத்தோடைய அன்பை மாத்திரம் வெளிப்படுத்தணும் நான் நிறுத்தும் போது அவங்களுக்கு தெரியாது அன்பை சொல்லணும் சொல்லிட்டீங்கன்னா சொல்றேன் அவர்கள் அடுத்தவங்க மேல சிந்தை உள்ளார மாறிடுவாங்க அல்ல இல்லையா அவங்களுடைய பிரச்சனையும் மாறிடும் மற்றவங்களுடைய பிரச்சனையும் என்ன பண்றோம் அப்ப இன்னைக்கு கத்த சொல்றவங்களை பார்த்து பூமி அனைத்துல இருக்கிற ஒரு நன்மை கூட உனக்கு வராம இருக்காது எல்லா நன்மையும் உனக்கு என்ன பண்ணுவோம் வரும் எல்லாவற்றிலும் நீ பாக்கியவான்களாகும் பாக்கியவதியா என்ன பண்ணுவோம் நீங்களும் நானும் அது எண்ணத்துல இருந்து எண்ணத்துல மாத்தாலும் இருக்கிறது இல்ல சில பேர் அந்த பேரு அவங்களுக்காக நான் சோத்திரம் பண்றேன் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன் தாவி இது காலைல ஏற்று நாலு பேர் நானூறு பேர் உட்கார வச்சு வா அப்பா ஜபம் பண்ணும் ஓ மேல நான் சிந்தையா இருக்கிறன்னா அவன் சொல்லுவான் பசிக்குது சாரு பசிக்குது சாருமா தாவி நீ ஜெபம் பண்ணு எனக்கு பசிக்குதும்மா புரியுதுங்களா இப்போ நிறைய பேர் கிறிஸ்துவ ஜபத்திலே போயிடுச்சு ஆனா தாவி இது ஜபம் பண்ணா பண்றான் வார்த்தை பேசுறா பேசிருப்பான் ஆனா சோறு கொடுத்தான் சாப்பாடு கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு பாருங்க பத்து ரூபாய் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனா உனக்காக ஜவ் பண்றான் ஜவ் பண்றேன் ஜவ் பண்றேன் ஆனா பத்து ரூபா கொடுத்தியா புரியுதா இல்லை இல்லைன்னா கொடுக்க வேணா இருக்குதா திராணி இருக்குதா செய்ய முடியுமா செய்யலாம் தப்பே ஏன்னா நான் தான் சொல்லு நானூறு பேருக்கு வெறும் சபத்தியே பண்ணிருந்தான் அவன் என்ன பண்ணிருப்பான் தாவித போட்டு முடிச்சிருப்பான நானூறு பேரும் என்ன நினைச்சிருக்கு எப்போ பார்த்தாலும் ஆண்டோர் சவ முடிச்சு சவ முடிச்சு சொல்கிறேன் சோறு கொடுக்க மாட்டேங்கிறேன் நானாவது அங்கே எவனாவது அடிச்சு பிடிச்சியாவது வாழ்ந்து போயிருப்பேன் ஒன்றை வந்துட்டேன் என்ன ஆரம்பிச்சு வரும்போது நீ வர வரான்னு போய் சொல்லுங்களா நீ பொண்ணா போயிருப்பில்ல அப்படி என்ன பிரதர் சொல்ல சொல்ல மாட்டேன்னா அப்போ யோசிப்பா அவன் ஜபம் மட்டும் பண்ணலை வார்த்தை மட்டும் பேசல ஆண்டோர் கொடுக்க மாத்திரம் இல்லை ஆண்டோர் காசு எல்லா பற்றியும் செய்கிறான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஜவம் மட்டும் தான் பண்ணுறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா ஜவப்படுது ஜவம் பண்ணிக்கிறேன் போ ஐயா அவங்க ஜவிக்க மாட்டாங்களா அதே ஜவம் மட்டும் தான் இங்கே வருது அப்போ எல்லாவற்றுக்கும் ஜெபத்தை சொல்லிடுறோம் என்ன முடியுதோ அதை செய்யணும் இல்லையா கத்தறக்கு சோத்திரம்ப்பா அதை விட்டுட்டு நான் ஜெவம் பண்ணிக்கிறேன்ப்பா ஜெபம் பண்ணிக்க அது அக்கா ஜெபம் பண்ணுறது சொன்னால் ஏதோ விஷயம் இருக்குது இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை கொடுக்கும் கொடுக்காது அக்கா அலையா அதெல்லாம் இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணும் ஜபிக்கிறோம் நல்லது தான் தப்பு கிடையாது ஆனால் எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சிட்டே எனக்கு தப்பு ஏதாவது என்ன பண்ணும் கொடுக்கணும் கொடுத்துட்டீங்கன்னா பாருங்க பண்ணலாம் அந்த ஆத்மா உயிர் அடைஞ்சிரும் அலை லூயா சிறுமைப்பட்டு கிடக்குறாங்களா அவங்களுக்கு ஒரு முடிவு வந்துருவாங்க இனிமேட்டு நான் சிறுமையை பார்க்க மாட்டேன் நான் எகிழ்ச்சியை பார்க்க மாட்டேன் அலையா நீ யோசிச்சு பாருங்க அந்த அந்த பழைய காலத்துல தீர்க்கதரிசி போறாரு இல்லையா அந்த அம்மா பசியோட போய் கிடக்குது என்ன பண்ணி கிடக்குது இருக்கிற மாவை தாய் பிள்ளைங்க அதை சுட்டு தின்னாலும் குச்சி குச்சியை பொறிக்கிட்டு இருக்கு இல்லையா போனவண்ணே இங்க வாமா வா ஜம் பண்ணு மழங்கால் படிக்கிட்டு அவருக்கு தெரியாது நமக்கு தெரியுதுப்ப ஜவம் பண்றதுக்கு அவர் வாமா எம்மா நல்லா இருப்ப ஐயா ஆண்டவர்தான் அனுப்பியிருக்கிறாரு முழங்கால் படிமண்ணும் இல்ல என்ன பிரச்சனை எப்படி இதை நீக்குறது வர சொல்றாரு என்ன இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது ஓகே தண்ணி கொண்டுருவா அடைய கொண்டுருவா கொண்டு கொடுக்குறான் மூன்று வருஷம் சாப்பிட்றாங்க ஒரு அடை கொடுத்து மூன்று வருஷம் சாப்பிடுறாங்கன்னா சிறுமைப்பட்ட சிந்தை உள்ளன் பாக்கியம்னா எப்படி வாழ்ந்துருப்பாரா தாக்கித்து பாருங்க நாற்பது வருஷம் வாழ்ந்தான் மூன்று வருஷம் வாழ்ந்து பெருசா பேசுறோம் நாற்பது வருஷம் அரசாந்தான் நாற்பது வருஷம் ஓட்டாண்டியா இல்லைங்க

இன்னைக்கு என்ன அப்படி அப்படிதான் செய்ய போறாரு அதனால நான் எப்பயுமே என் எண்ணங்கள் கத்திர மேலே இருக்குது நல்ல விஷயம் எல்லாரும் எல்லாருக்கும் கத்திர மேல நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் ஓகே தான் ஆனா இவர்கள் மேலே யாருக்கு நம்பிக்கையே இல்லை அந்த நம்பிக்கை நான் வளர 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 நம்முடைய ஆசிர்வாத்து குறைவியா இப்போ இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு வயசுன்னு வச்சுக்கல வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஜாம் ஜாமுன்னு வாழ முடியும் எப்படி வாழ முடியும் எதை வச்சு வாழ முடியும் என்னுடைய சிந்தையும் என்னுடைய குணமும் என்னுடைய தன்மையும் தேவனை போல இருக்குது அப்ப தேவனை எங்கேயும் போக மாட்டாரு தான் வருவார் அலை லூயா உங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆஸ்வாதத்தை நிரப்பவர் போதுமானவரா அல்ல இடம் கொள்ளாம போகணும் வீட்டை கட்டிட்டு பெருசா கட்டி ஆண்டவரேன்னு சொல்றது இல்ல கொட்டுங்காண்டவரே இன்னொரு கோடி சேர்த்து கட்டிடுறேன் நான் கொஞ்சம் விரிவாக்கிடுறேன் எக்ஸ்டன் பண்றேன் இல்ல ஒவ்வொரு முறையும் யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு உதவி செய்யலாம் யாருக்காக செபிக்கலாம் யாருக்கு என்ன செய்யலாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து கொண்டே என்ன பண்ணும் அதுதான் சுபிஷேஷன் சொல்லும் போது சொல்றாரு எத்தனை பேருக்கு ஆத்மா அறுவடை செய்யலாம் சுபிஷேஷன் சொல்லலாம் சொல்லும் போது ஒரு ஆத்மத்து என்ன பண்ணுது உயிரடைய ஆரம்பிக்குது நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க சொல்லும் போது ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் அது உயிர் அடையும் போதுதான் அந்த உசுருக்கு தான் தெரியும் தலை இல்லையா அப்ப யோசிச்சு பாருங்க எதுவுமே வேஸ்டா எதுவுமே கத்துடைய காரியத்தில் கத்துடையக்காக செய்யும் போது எதுவுமே வேஸ்ட் இல்லவே இல்ல அதான் இங்க சொல்றாரு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தைவன் பாக்கியவான் அப்படிப்பட்ட ஆளா நீ இருந்தா உன்னை தீங்கு வராதபடி பார்த்துக் கொள்வேன் ஒரு சேதம் வராதபடி பார்த்துக் கொள்வேன் உனக்கு உயர்வு வந்து கொண்டே என்ன பண்ணுவேன் சேதம் வராதபடி பார்த்துக்கல சேதம் வரும்போது தான் உனக்கு உயர்வு சேதம் வரும்போது தான் உனக்கு உயர்வு சேதம் வரும்போது உனக்கு தான் வரும் தவிர சேதம் உனக்கு வராது அலை லூயா அதான் சில நேரம் யாராவது பத்து ரூபா அஞ்சு ரூபா பிச்சை கேட்கறாங்கன்னா அலட்சியம் பண்ணாதீங்க அவங்க எல்லாம் முடிஞ்சா போடுங்க இல்லைன்னா கப்பு சிப்புன்னு வந்துடணும் அவன்கிட்ட போய் நீ அந்த வேலைக்கு போயிருக்கலாமே நிறைய பேர் அப்படிதான் நீ இந்த வேலைக்கு போயிருக்கலாமே நீ இப்படி இருக்கலாமே முடிஞ்சா போடு அவன் நினைப்பான் நீனே ஒரு பிச்சைக்காரன் போல் இருக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டு அதை எதுக்கு பேசிட்டு இருக்கிற பேச்சு வேலையா இல்ல ஆனா அவன் பத்து ரூபா கொடுத்துட்டு பேசுங்க பாப்பான் அவன்கிட்ட என்ன சொன்னாலும் ஆன்னு கேட்பான் ஏன்னா பத்து ரூபா கைக்கு வந்துருச்சு ஆனா நம்ம என்ன பண்றோம் கொடுக்காமலே பேசிட்டு வந்துருவோம் சத்தத்தை காணும் அதனால யாரையும் இந்த உலகத்துல அலட்சியமாக அனவசியமா யோசிக்காதீங்க ஏன்னா அவங்களை கத்தர் தெரிஞ்சிருக்கிறாரு அவர்கள் கத்தரை அழைச்சிருக்கிறாரு இந்த உலகத்துல கத்திர இல்லாமல் யாரும் பறக்கவே முடியாது கத்திர அறியாதவனா அவர்கள் இருக்கலாங்க கத்தரால தான் எல்லாருமே கத்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான் அப்ப யாருமே அழைச்சலுமா என்னாதீங்க யார் என்ன எல்லாரும் கனமா பாருங்க பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாதாலும் சரி உதவி இருந்தாலும் சரி உதவி அவர்களை எல்லாரும் கனமா பாருங்க கத்தர் உங்களுக்கு கனப்படுத்த போதுமானவரை இருக்கிற எத்தமாரி அமையுன்னு சொல்லுது இப்போ தாவிது போல வருகிற வருஷம் வாழ்கிற வரைக்கும் இந்த மாதிரி சிந்தையில் இருந்துட்டுனா வருகிற வாழ்கிற வரைக்கும் எனக்கு குறைவே இருக்காது உங்களுக்கு குறைவே இருக்காது ஏன் தெரியுமா இவடைய எண்ணங்கள் இவடைய சிந்தைகள் இவடைய பேச்சு எல்லாமே அவரை போல இருக்குது அதில் இல்லையா இப்போ ஆசீர்வாதம் வார்த்தைகளை பேசுங்க ரெண்டாவது நல்ல காணிகளை கொடுங்க மூணாவது நல்ல வரிகளுக்கு காரியத்தை என்ன செய்யும் அதை என்ன பண்ணுங்க செய்யுங்க ஏன்னா உலகத்தில் கொஞ்சம் வரும்போது கட்டிடுவாங்க பணம் வரி இப்போ நீங்கள் இரநூத்தி இருபது ரூபா கட்டிட்டோம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு வர அளவுக்கு உங்களுக்கு சம்பத்து வருது கட்டிடுவீங்களா ஐயாயிரத்த ஐம்பதாயிரம் கட்டுற மாதிரி வருது பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஐம்பதாயிரம் வரி கட்டணும் கட்டிடுவீங்களா ஒரு லட்சம் கட்டணும் 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 சொல்லு கட்டிடுவேன்னு சொல்லல யாரும் கட்டணும் தான் கவர்மெண்ட் கட்டத்தரேன்னு சொல்லுது நீங்கள் சிதம்பரம் பக்கம் போங்க அந்த தண்ணி பில்லை கட்டாத வளம் கட்டுடுங்க அதுக்கு ஒரு அலவுன்ஸ் பண்ணி பண்ணிகிட்டே போகிறான் கட்டலைன்னா அதை அதை கட் பண்ணுறேன் இதை கட் பண்ணுறேன் அப்படி கட் பண்ணுறேன் நீ என்ன கட் பண்ண கட்ட மாட்டாங்க இருக்கிறான் நான் வாடாக இருக்கிறேன் நான் மெம்பராக இருக்கேன் நான் அதாக இருக்கிறேன் இதை ஏதாவது தகவல் என்ன பண்ணுறான் நான் நாம சொல்லணும் நான் கட்டிடுவேன் நான் கட்டிடுவேன் தலையில் லூயா ஏன்னா இரநூத்தி இருபது ரூபா கட்டிட்டோம் வச்சுங்களேன் அடுத்து ஐயாயிரம் ரூபா கட்ட வரும் அவ்வளோ ப்ராப்பர்ட்டி வரும்னு சொல்கிறேன் அப்போ இன்றைக்கி ஐயாயிரம் ரூபா கட்டுறேன் ஐம்பதாயிரம் கட்டுறதுக்கு ப்ராப்பர்ட்டி வரும் அப்புறம் அஞ்சு லட்சம் கட்டுறதுக்கும் ப்ராப்பர்ட்டி வரும் நான் இரநூத்தி ரூபா கரெக்டாக கட்டுறேன்னா அஞ்சு லட்ச ரூபா கட்ட முடியும் ஏன்னா அது பழகணும் அதான் என் பழக்கம் ஆகி போச்சு அந்த பழக்கத்தை மாத்திக்கவே முடியாது அப்படி தானே லெப்ட் கேட்டால லெஃப்ட் லெப்ட் தான் ஏத முடியும் அந்த பழக்கத்தை மாத்தவே முடியாது ஏன்னா பழக்கப்படுத்திட்டேன் அப்ப இன்னைக்கு என்னுடைய பழக்கமாக மாறணும் ஆசிர்வாத வார்த்தைகளை பேசுறது தசோம்ப கொடுக்கிறது வரிகளை கொடுக்கறது தேவனுக்காக கொடுக்கறது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவிகளுக்கும் நிந்தைய அவமானத்தில் இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்வதும் என்னுடைய பழக்கமா மாறணும் அல ஒரு நாள் நடக்கிறது இல்ல ஒரு நாள் கொடுக்குற அப்படி தான் இருக்கும் ஆனால் அது என் வழக்கமாறிடுச்சுன்னா வழக்கமா எல்லாம் வந்துட்டு இருக்கும் எந்த குறையும் எனக்கு வராது அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான் என் பாத்திரம் நிரம்பி வழியுது என் தெரியுமா என் சிந்தை முழுக்க அங்க இருக்குது என் என்ன முழுக்க அங்க இருக்குது அதனால என் பாத்திரம் நிரம்பிக்கிட்டே இருக்குது நம்ம எப்ப நம்ம என்ன என் பார்த்தாலும் பாத்திரத்திலே இருக்குது இதுல இருக்குது பாத்திரத்தில் இல்லைங்க பாத்திரத்தை நிரப்புற மேல இருக்கணும் அலை இல்லையா அப்ப பாத்திரம் நிரம்பா யார் பார்க்கணும் பாத்திரத்தை பார்க்கணும் பாத்திரத்தை நிரப்புறா பாத்திரம் நிரம்பும் பாத்திரத்தை பார்த்தனா நிரம்பவே நிரம்பாது ஐ மீன் அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் சிந்தைகளை மாற்றி எண்ணங்களை மாற்றி வார்த்தைகளை மாற்றி பேச்ச மாற்றி வாழ்ந்துட்டோம்னா இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வாதம் என்னது உங்களுது பாரபட்சமே இல்லை கத்தரை பத்தி சொல்லுது அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே உங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி செய்கிறவர்

எல்லா ஐஸ்வர்யும் உங்க பங்கு எல்லா நன்மைகளும் என் பங்கு எல்லா நன்மைகளும் உங்க பங்கு அப்ப எல்லா நன்மைகளும் உலகத்துல என்ன நன்மை வந்தாலும் யாருக்குதான் முதல்ல வரும் உங்களுக்கு தான் வரும் வாங்கக்கூடிய திராணிய கத்திர உங்களுக்கு கொடுப்பார் அலை லூயன் இப்ப ஐ போனா தான் இருக்குது இருக்குது சர்வ போனா சர்வசாதாரணமாயிடும் அலை லூயன் எதுவுமே பெருசு இல்லவே இல்ல ஏன் தெரியுமா நான் அப்படிப்பட்டவனாக கத்தரை என்னை பார்க்குறாரு என்னை பேச வைக்கிறாரு நான் அப்படி உரையாடுறேன் அப்படி செயல்பட 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 எல்லாமே என் வாழ்க்கையில் ஆல் கத்தர் மட்டும் தான் பெருசு அதை பொருளோ பணமோ வீடோ வாசலோ என்னுடைய எல்லாமே ஆஃப்டர் ஆல் கத்தர் மட்டும் எனக்கு பெரியவர் என்ன பண்ணுறாரு இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர் கத்தர் விரும்புகிறார் அப்போ இது போல அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஆசிர்வாதமாகவும் எல்லாரையும் அசைக்கக்கூடிய நிலையில் அலை இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு நான் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிற போறல நானூறு குடும்பத்தை வாழ வைக்க போறீங்க அப்ப யோசிப்பாருங்க எத்தனை வருது எத்தனை வருது இருபதாயிரம் பேர் வாழ போறாங்க இங்க இருக்கிறவங்களால சத்தத்தே காரணம் எல்லாம் பிரமிச்சு உட்காந்துருக்கீங்களா நான் இல்ல இப்படி நினைச்சிட்டீங்களா நானே வாழறது நாளைக்கு போய் என்ன குழு குழு கட்டுறதுன்னு தெரியலையா அவன் வேற காலையில் வந்து ஆறு நடிப்பான் எல்லாத்தையும் கத்தர் மாற்றுவார் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவும் சிந்தைகளை மாற்றிக்கொள்ளவும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எழுந்திருக்கலாமா